பீகார் மாநில முதலமைச்சராக ஐக்கிய ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பார்வையாளராக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார் அண்மையில் நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதளம் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது இந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் பிஜேபி எழுபத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன எனினும் ஐக்கிய ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமாரே மீண்டும் முதலமைச்சர் பதவியேற்பார் என பிஜேபி சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது நிதிஷ்குமார் முதலமைச்சராக நாளை பதவியேற்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன